ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடக்கும் போரின் காரணமாக உக்ரைனில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க தமிழக அரசின் சார்பில் சென்னை எழிலகத்தில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து இந்த செய்தியாளர் கண்ணன்ஜீவானந்தம் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் கண்ணன்ஜீவானந்தம், உக்ரைனில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதில் தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கு, இப்ப திறந்திருக்கக்கூடிய அந்த அறையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது, விரிவா பதிவு பண்ணுங்க. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக உக்ரைனில் உள்ள தமிழர்களை மீட்பதற்கு தமிழக அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அதில் உக்ரைனில் உள்ள 5000 மேற்பட்ட தமிழர்கள் மற்றும் மாணவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்நிலையில் தமிழக அயல்நாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை சார்பில் உக்ரைனில் வசிக்கும் தமிழர்களின் நலனுக்காக ஒரு கட்டுப்பாட்டு மையம் ஒன்றை தமிழக அரசானது அமைத்துள்ளது. இந்த கட்டுப்பாட்டு மையமானது எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் மேலாண்மை மையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேரிடர் மேலாண்மையத்தில் 10 மேற்பட்ட பணியாளர்கள் 24 மணி நேரமும் இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக இந்த கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்வதற்காக ஒரு சிறப்பு எண் ஒன்றையும் தமிழக அரசானது அறிவித்துள்ளது. அதன்படி 1070 என்ற சிறப்பு தொடர்பு எண்ணை தமிழக மாநில அரசானது அளித்துள்ளது. இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் இந்த சிறப்பு தொடர்பு எண்ணை சம்பந்தப்பட்ட உக்ரைனில் உள்ள மாணவர்கள் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் வசிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றோர்களின் பெயர், அவர்களின் முகவரி மற்றும் உக்ரைனில் வசிக்கும் அவர்களின் மகள்களின் பெயர், அவர்கள் வசிக்கும் இடம், அவர்களின் தொடர்பு எண் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அளித்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அளிக்கும் தகவல்கள் தமிழகத்தில் உள்ள அயல்நாடு தமிழ்நாடு துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் மூலம் டெல்லியில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுது. அவ்வாறு டெல்லியில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மையத்தில் உள்ள பணியாளர்களும் அனைத்தும் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மையத்தில் பணியாற்றும் ஒரு ஊழியர் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். மேடம், என்னென்ன மாதிரி நடவடிக்கைலாம் அவர்கிட்ட பேசிட்டு வரீங்க, என்னென்ன மாதிரி தகவலாம் சேகரிக்கிறீங்க? இங்கே அவங்க எந்த ஊரில் இருக்காங்க, உக்ரைனில் எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க என்ன யூனிவர்சிட்டியில் இப்போ தங்கியிருக்கிறாங்க, அதை எல்லாமே கேட்குறோம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அவங்களோட பாஸ்போர்ட், அவங்களோட விசா, எல்லாரோட நம்பரு எல்லாமே நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இங்கே அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸும் இங்கே எங்களுக்கு தந்துட்டுருக்காங்க. அவங்க மீட்டை சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இந்த தகவலை சேகரித்து நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்க, எந்த துறைக்கு அனுப்புகிறீங்க, அது எப்படி வந்து மேலே போகுது? நாங்கள் என்ஆர்டி சென்னை அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிட்டுருக்கோம். அவங்க எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த இடத்துல நம்ம தமிழர்கள் இருக்காங்கன்ட்டு அவங்க கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க மீட்டுறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் தகவலை சேகரித்து டெல்லியில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டினர். அவர்களின் மூலம் இந்த தகவலானது அனுப்பி வைக்கப்பட்டு தமிழக மாணவர் அனைவரும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார்களா என்பது உறுதி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதற்கென்று தனி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் தமிழக அரசானது நியமித்துள்ளது. தமிழகத்தில் அயல்நாடு வாழ் தமிழக நலத்துறையின் ஆணையராக உள்ள ஜெசிந்தா லாரஸ் இதற்கான தனி ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதை தவிர்த்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரின் பொது நேர்முக உதவியாளர்களும் தொடர்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் அனைவரிடமும் சம்பந்தப்பட்ட உக்ரைனில் வசிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று தமிழக அரசின் அயல்நாடு வாழ்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதில் தமிழக அரசு தீவிரம் காட்டியிருக்கிறது. இந்நிலையில் எழிலகத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை வழங்கினீங்க கண்ணன்ஜீவானந்தம், நன்றி.